மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் மூன்று, அதுல தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்னும் பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா சே பிருந்தா. சே பிருந்தா வந்து புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். பிருந்தா யாருமா? புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். சே பிருந்தாவின் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்கள் பிருந்தா இயற்றிய நூல்களாகும். கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்ட ஒரு பாடல்தான் எது, தன்னை அறிதல் என்னும் கவிதை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் என்ன வேணும், தனித்தன்மையும் தனி திறமையும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள என்ன இருக்கும், தனித்தன்மை இருக்கும், ஒரு சிறந்த திறமை இருக்கும், தனிப்பட்ட திறமையும் இருக்கும். அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சம் மூட்டும். நம்ம கிட்ட இருக்கிற என்ன திறமை இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாம இருக்கிற வகையில, ஐயோ நம்ம எதிர்காலத்துல நம்மளை யார் காப்பாத்துவாங்க, யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும் அப்படிங்கிற. நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றனை அறிவோம். எதன் மூலமா? தன் அறிதல் என்னும் கவிதை மூலம் அறிவோம் என்று சே பிருந்தா என்னெல்லாம் கூறுகிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாமா?